தமிழ்நாட்டில் இன்று நடைபெறுகிறது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். 20,000 முகாம்கள் மூலம் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு. மெகா தடுப்பூசி முகாமில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். இன்று மட்டும் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயம். சென்னையில் இன்றைய தடுப்பூசி முகாமில் 2 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு. ஒரு மாதத்தில் சென்னையில் அனைவருக்கும் தடுப்பூசி போட திட்டமென மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் இதுவரை 20,074 வேட்பு மனுக்கள் தாக்கல். 4 நாட்களில் தாக்கலாகியிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சரான இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் டெல்லி வந்தார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இன்று ஆலோசனை. மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. விருது பெறும் முனைவர் கா செல்லப்பன், ராகவன், சோனாலி நவாங்குள் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. டெல்லியில் எழுத்தாளர் இமயத்திற்கு வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருது. பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த 22 படைப்பாளிகளுக்கு விருது வழங்கப்பட்டது. பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரேந்தர் சிங் ராஜினாமா. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுடன் சித்துவுக்கு நெருக்கமான நட்பு இருப்பதாக குற்றச்சாட்டு. பஞ்சாப் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய கட்சித் தலைவர்களுடன் ராகுல்காந்தி தீவிர ஆலோசனை. புதிய முதலமைச்சராக சுனில் ஜாக்கர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தி விரைவில் பொறுப்பேற்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் சோசியல் மீடியா பிரிவு தீர்மானம் நிறைவேற்றம். திருப்பதியில் 1 கோடி ரூபாய் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். 3 வெவ்வேறு இடங்களில் சோதனை, 2 பேர் கைது. டெல்லியில் புகழ்மிக்க பங்களா சாஹிப் குருத்வாராவில் அதிக அளவில் கூடிய பக்தர்கள். பலர் முகக்கவசம் அணியாமல் காட்சியளித்ததால் கொரோனா பரவும் அபாயம். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்தில் பயன்படுத்த 115 நாடுகளில் ஓடும் நதிகள் மற்றும் கடல்களிலிருந்து நீர் வரவழைப்பு. சிறிய குடுவைகளில் அடைக்கப்பட்டுள்ள நீர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் ஒப்படைப்பு. திருவள்ளூர் நகராட்சியில் இன்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசு. 3 நபர்களை தேர்ந்தெடுத்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் இலவசமாக வழங்கப்படும் என நகராட்சி ஆணையர் அறிவிப்பு. தேவைப்பட்டால் நிலைமை பொறுத்து மாவட்டந்தோறும் ஆய்வு செய்வது குறித்து முடிவு. தமிழகத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்ற ஆர் என் ரவி பேட்டி. மகா சனிப்பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். தமிழ்நாட்டில் மேலும் 1,653 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் பார்வையாளர்களாக IAS அதிகாரிகள் நியமனம். வேட்பு மனு தாக்கலுக்கான இறுதி நாளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அமெரிக்க H1B விசா தொடர்பாக முன்னாள் அதிபர் டிரம்ப் கொண்டு வந்த மாற்றங்கள் ரத்து. கலிபோர்னியா வடக்கு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. ஆப்கானிஸ்தானிலிருந்து மேலும் 30-க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் வெளியேறினர். கத்தார் ஏர்வேஸ் விமானம் மூலம் நாடு திரும்பியதாக அறிவிப்பு.